அடுத்தது காஞ்சி. கல்வி கற்பதற்கான இடத்துக்கு பேர் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பேர். இப்பள்ளிகள் காஞ்சி நகரில் தான் முதன் முதலில் ஏராளமாக அமைக்கப்பட்டன. ஸோ காஞ்சிபுரத்தில் முதன் முதல்ல பள்ளிகள் அமைச்சிருக்காங்க நிறைய. சமணர் அமைத்த பள்ளிகளில் சமண மாணவர்களும் புத்த விகாரங்களில் புத்த மாணவர்களும் பயின்றனர். ஸோ சமணர்கள் அந்த கல்வி கற்கக்கூடிய இடத்துக்கு பேர் வந்து பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பேர். அதே மாதிரி புத்தர் மாணவர்கள் வந்து கல்வி கற்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் வந்து விகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது ரொம்ப முக்கியம். புத்த மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய இடம் வந்து விகாரங்கள். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்த கடியைக்கு வந்திருக்கிறார். ஸோ நாலந்தா பல்கலைக்கழகத்தில் சீன பயணி யுவான் சுவாங் படிச்சிருக்கிறாரு. கீழ்கண்டவர்கள் யார் சீன பயணின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லை நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படித்த சீன பயணி யாருன்னு சொல்லி கேட்பாங்க, யுவான் சுவாங். ஸோ அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறாரு. காஞ்சிபுரத்தில் கூடுதல் படிப்புக்காக வந்திருக்கிறாரு. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடிகையில் கல்வி கற்றுருக்கிறாரு. ஸோ கடிகை அப்படின்னாலையும் பள்ளி தான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடிகை அப்படின்னாலையும் கல்வி கற்கும் இடம், கடிகை அப்படின்னா கல்வி கற்கும் இடம் காஞ்சிபுரத்தில் இருந்திருக்கு. புகார் அப்படின்னா துறைமுக நகரம். புகார் வந்து துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி கல்வி நகரம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் குறிப்பிடுகிறார். ஸோ கவிஞர் காளிதாசர், மகாகவி காளிதாசர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்கள் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் காஞ்சி நகரை புகழ்ந்துள்ளார். நாயன்மார்களில் முதன்மையானவரான திருநாவுக்கரசர் வந்து காஞ்சிபுரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். கல்வியில் கரையில்லாத காஞ்சி. அதே மாதிரி புத்தகயா, சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என சீன வரலாற்றாசிரியர் யுவான் சுவாங் குறிப்பிடுகிறார். ஸோ புத்தகயா, சாஞ்சி இந்த மாதிரி ஏழு இந்திய புனித தலங்கள் இருக்குது, அதில் நம்ம காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு சொல்லி யார் சொன்னதுன்னா, சீன வரலாற்றாசிரியர் யுவான் சுவாங்கு காஞ்சிபுரத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு. தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம் காஞ்சி ஆகும். காஞ்சிபுரம் எந்த நாட்டில் இருக்கக்கூடிய நகரம் அப்படின்னா தொண்டை நாடு. தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான நகரத்தில் காஞ்சிபுரமும் உண்டு. தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் போன்ற சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள். காஞ்சிபுரத்தில் பிறந்து வாழ்ந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதி தர்மர் இவங்கெல்லாமே காஞ்சிபுரத்தில் பிறந்து வாழ்ந்தவர்கள், புகழ்பெற்றவர்கள். காஞ்சி கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. கோயில்களின் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னா காஞ்சிபுரம். இங்கு உள்ள கைலாசநாதர் கோயில் புகழ் பெற்றது. பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் இந்த கற்கோயிலை கட்டினான். ஸோ காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காஞ்சி கைலாசநாதர் கோயில் வந்து யார் கட்டினது அப்படின்னா ராஜசிம்மன். அவர் யாருன்னா பிற்கால பல்லவ மன்னன். பிற்கால பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலை கட்டினார். இது வந்து ஒரு கற்கோயில், இது ஒரு கற்கோயில். பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார் என்பது இதன் சிறப்புக்கு இன்னொரு சான்றாகும். ஸோ பௌத்த துறவி மணிமேகலை அவர்கள் வந்து அவங்களுடைய இறுதி காலத்தை காஞ்சிபுரத்தில் கழிச்சிருக்காங்க. இதன் மூலிமா காஞ்சிபுரத்தினுடைய சிறப்பை நாம் அறிஞ்சிக்கலாம். காந்தி நகரை சுற்றிலும் நூற்றுக்கணக்கான ஏரிகள் வெட்டப்பட்டு நீர் தேக்கி வைக்கப்பட்டது. இந்த ஏரிகள் கால்வாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. இன்றும் காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படுகிறது. ஸோ காஞ்சிபுரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய ஏரி இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் இன்னமும் நிறைய ஏரி இருக்குது. அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை வந்து ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படுது காஞ்சிபுரம்.